ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொடக்டிவான மார்னிங் டைம் ரொட்டீன் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து ஒர்க்கிங் டே தான். என்னோடய லைஃப் ஸ்டைல் ஆஃப் அனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து என்னென்ன ஒர்க்கெலாம் நான் வந்து பண்ணுறேன், ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்சுக்கு வந்து நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் சீல் எண்டு வர பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் திருவிட்டுருக்கேன். நான் எல்லா வீக்கெண்ட்லையுமே மோஸ்ட்டாக வந்து யோசிக்கிறது என்ன ஒரு விஷயம்னா, ஒரு ரெண்டு தேங்காய் வந்து நான் கம்ப்ளீட்டாக திருவி வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து வீக் டேஸில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் நான் ஒரு நாள் கூட அதை ஃபாலோ பண்ணதே இல்லை, இனிமேல் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன ஃபிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இதை வந்து சால மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபிஷ் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஹஸ்பண்டும் நானும் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் குவான்டிட்டி போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் தோசை பேட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். தோசை மாவு பார்த்திங்கன்னா நான் வந்து ஷாப்பில் இருந்தால் தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாதம் வந்து வடித்து வச்சாச்சு. ஸோ ஒரு சின்ன பானையில் தான் நான் கொஞ்சமாக சாதம் வைப்பேன். அந்த டைம் பார்த்திங்கன்னா மோட்டு வந்துட்டான். மோட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒர்க்குக்கு போகிறதுனால ரொம்ப அவனை வந்து டேக் கேர் பண்ணுறதில்ல. அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறதோட சரி, அதுக்கப்புறம் அவனை பார்க்குறதே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து மசாலா எல்லாமே சிலவங்க வந்து ஸ்டோர்டு மசாலா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ரெகுலராக வந்து டெய்லி ப்ரிப்பேர்ட் மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான வெஜிடபிள் ஷாப்பிங் இன்றைக்கும் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஆனியன்ஸு, கொஞ்சம் டொமேட்டோஸ், பீட்ரூட் இதெல்லாமே வாங்கியிருக்கேன். ஓகே, நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு சைடிஷ்க்கு வந்து சட்னி பண்ணிகிட்ருக்கேன், கார சட்னி. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஹாஃப் பூண்டும் நான் உரித்து வச்சுருக்கேன், ஸோ அதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக சால்ட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 4 வரமிளகாய் ஆட் பண்ணி லைட்டாக சால்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தோசை ஊற்றிடலாம். கல் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம் தோசை ஊற்றிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் விமன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி டைம் சேவ் பண்ணுறது மாதிரி உள்ள டிப்ஸ் வந்து இதில் நான் நிறைய ஷேர் பண்ணுறேன் என்னோடய அப்கமிங் வீடியோஸில். நான் இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருப்பேன். ஒரு வேலை பண்ணும்போது நெக்ஸ்ட் ஒரு ஒர்க் பண்ணுவேன். அப்போ வந்து கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு டைம் நல்லா வந்து சேவ் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து தோசை ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம சட்னி பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அதை வந்து கவனிச்சிக்கலாம். ஸோ சிம்மரில் வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து சால்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நல்லாவே சால்ட் பண்ணுவேன் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசையை வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சரி, ஓகே, இப்போ வந்து ரிமைனிங் இருக்கிற தேங்காய் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம். பாக்ஸ் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வந்து தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஈரப்பதம் போலையோ இல்லைனா வந்து ட்ரையான ஒரு ஃபீல் கூட வராது. நான் வந்து ஃப்ரீசரில் வைப்பேன் இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு. இப்போவும் பார்த்திங்கன்னா நம்மளோட தேங்காய் அதோட கார சட்னிக்கு தேவையான மிக்சர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே ஜாரில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து கடுகும் ஆட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம சால்ட் நம்ம வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு சட்னி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு தேங்காய் சட்னி பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக கார சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சிம்பிளான கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி ஃபிஷ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஃபிஷ் எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மசாலா அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போவுமே ஃபிஷ் க்ளீன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3-5 டைம்ஸ் அளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணிடுவேன். அப்போ தான் எனக்கு நல்லாவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். புளி எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு ஹாஃப் தக்காளி இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, க்ரீன் சில்லி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கோரியண்டர் பவுடர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் என்னோடய டெய்லி குவான்டிட்டி. நான் வந்து ஃபிஷ் குழம்பு பண்ணும்போது இந்த மாதிரி தான் நான் ஆட் பண்ணுவேன்.
நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டோன் சால்ட் தான் யூஸ் பண்ணுறேன். நார்மல் சால்ட்டை விட ஸ்டோன் சால்ட் வந்து ரொம்ப நல்லது. ஓகே, ஃபைனலாக பார்த்திங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து ஒரு கூட்டு குழம்பு, ஃபிஷ் கூட்டு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவு ஃபிஷ் எடுத்துக்கோங்க. அது கூடவே முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து தேங்காய் மசாலா ஆட் பண்ணிவிட்டு புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. புளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காட்டமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிளகாவை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு ஒன் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கூட்டு குழம்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆட் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனலி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் குழம்பு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஃபிஷ் குழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லா வத்து காஞ்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு வந்து சாதம், அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் குழம்பு, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்டியான ஃபிஷ் கூட்டு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ஏன்னா இதில் முருங்கைக்காய் எல்லாமே ஆட் ஆகிருக்குது. ஓகே, இன்றைக்கி வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரையுமே மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் அனு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதமே பார்த்துட்ருக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.